நீங்க லூர் தான ஆமாங்க சார் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம் சீனி விகடன் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கிராமத்து போய் அங்க இருக்கிற கதைகளை பத்தி எழுதிட்டு வரோம் இந்த வாரம் இந்த கிராமத்தை பத்தி எழுதலாம்னு இருக்கோம் இந்த ஊரை கொஞ்சம் சுத்தி காட்றீங்களா வாங்க இந்த ஊரை பத்தி எழுத போறீங்க அப்படி என்ன அதிசயம் இருக்குதுங்க என்னங்க தண்ணி பிரச்சனை இல்லங்க அதனால எங்க பார்த்தாலும் ஒரே பசுமையா இருக்கும்ங்க அந்த பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமீங்க தெருவுல குண்டு விளையாடிட்டு இருப்பானுங்க அங்கங்க நாய் கோழி எல்லாம் தெருவுல சண்டை போட்டுருக்குங்க அப்புறம் இந்த பெரியவங்க எல்லாம்ங்க வேலை வெட்டிக்கு போகாம திண்ணையில தின்னு போட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க இத போய் என்னன்னு எழுதுவீங்க என்னங்க எல்லாரும் தேங்காய் பைல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க வேடிக்கையா கொண்டாமா பாத்தீங்களா என்ன பர பறக்குறாங்கன்னு இந்த நாயிகளுக்கு பயந்துட்டு பைக்குள்ள வச்சு செதர் தேங்காய் உடைக்கறாங்க இந்த ஊர் பொம்பளை ரொம்ப விவரமானவங்க இந்தமா ஷானு ரெஸ்ட் இல்லடுங்க ஐயனார் சாமி இப்படி பார்க்காத எனக்கு பயமா இருக்கு எப்படியாவது நீ சிரிக்கணும் இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன் எப்படியாவது ஐயனார் சிரிக்க வச்சிரணும்னுங்க தினமும் முயற்சி பண்றாருங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஊர்ல நடந்த ஏதாவது உண்மை சம்பவம் வித்தியாசமான நிகழ்ச்சி இல்ல காதல் கதைகள் அப்படி ஏதாவது இருக்கா பத்திரிக்கையில எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல வித்தியாசமான கதை ஒண்ணும் இல்லங்க நான் சொல்றேன் ஒரு பொண்ணு 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம வீட்டையே சரியா வச்சிட்டு இருக்கு பாக்குறீங்களா சூப்பர் வித்தியாசமா இருக்கே அம்மா இந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு இருந்த பேரு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லிக்க முடியாது இதோ இதுதான் அந்த மகாலட்சுமி சிறை இருக்கிற வீடு இந்த வீட்ல தான்மா நான் பல வருஷமா கணக்கு பிள்ளையா இருந்தேன் உள்ள வாங்கம்மா அதோ அந்த படத்துல இருக்கிறவர் தான் கவுண்டர் ஐயா அது அவர் சம்சாரம் அம்மணி ஆரது நான்தான் அம்மணி கணக்கு பிள்ளை வந்திருக்கேன் என்ன விஷயம் மெட்ராஸ்ல இருந்து பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க எனதுக்கு தாய் நீ 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம இருக்கியே அத என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்காங்க அம்மணி நான் யாரையும் பார்க்க விரும்பல போ சொல்லுங்க கணக்கு பிள்ளை நீங்க கொஞ்சம் போங்க நான் பாக்கறேன் சரி சார் நீங்களும் போங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா தெரிஞ்சுக்கணும்ங்கற வேண்டா இருக்கு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி வீட்டு வாசப்படியே தாண்டாம உள்ள சிற வச்ச மாதிரி இருக்கீங்க சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்றேன் சொன்னா ஆறு நம்பல நீங்க நம்பவா போறீங்க நான் நம்புறேன் நீங்க சொல்லுங்க இந்த ஊர்ல சொன்னேன் யாரும் கேக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன் யாரும் கேக்கல கோர்ட்ல சொன்னேன் யாரும் கேக்கல பேப்பர் காரங்க உங்ககிட்ட சொல்ல இது பாருங்க இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இது எல்லாத்தை விட சக்தி வாய்ந்தது பத்திரிகை தான் இங்க பேனாவல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் இந்த புருஷ ஒரு தூக்கு தண்டனை கைதி ஏழு வருஷமா செயல்ல இருக்காரு வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ புருஷம் பொண்டாட்டி சரிசமமா அனுபவிக்கணும் அதனாலதான் நான் இந்த ஊட்டையே சரியாக்கிட்டேன்
உங்க புருஷ மேல இவ்ளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க. அவர் கொலை குற்றம் பண்ற அளவுக்கு என்னமா தப்பு செஞ்சாரு? என் புருஷ எந்த தப்புமே செய்யல. அப்படியே ஜெயிலுக்கு போனாரு. என் புருஷ கணக்கு ஐயா பஞ்சாயத்து காலங்கள் எல்லாம் தயாரா இருக்கங்களா? ஏனங்க அது வந்து என்னையா வந்து போய் ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுங்க அங்கலாம் போயிட்டு? அட கவுண்டனுக்கு மானமரவாதே தானே முக்கியம். அது இல்லங்க ஓடி துணிக்கும் கோமண துணிக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் அட மரவாதே எல்லாம் பேசுறது என்ற அண்ணன் மகன் தானே, பேசிட்டு போட்டோம். அம்மனே வாட்டுமா வாங்க. ஐயா எழுதுங்க ஐயா. ஐயா எழுதுங்க ஐயா. ஐயா முதலியாரே, நான் தினமும் நரி முகத்துல தான் முடிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்குன்னு பார்த்து ஓ முகத்துல முடிச்சேன். உருப்பட்ட மாதிரி தான். என்ன சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க? உன் புருஷன் அண்டர்வேர் கவுண்டர் சீக்கிரமா செத்து போகணும்.
தோத்து போறா உனக்கே வந்து சேரணும்னா நடக்காதே நடக்காது சிவசிவா அதிகாரமே சிவசிவா முருகா முருகா ஏண்டா கடங்கார பசங்களா ஐயா உடைய கண்டிஷன் என்ன தெரியுமா ஐயா கிட்ட காசு வாங்குறது முக்கியம் இல்ல ஆனா அடுத்த மாசம் அதே தேதியில காசு திருப்பி தரணும் கும்பிடுறடா பணமா ஆம் ஏடுபட்ட நாயங்களா உருப்படுறதுக்கு அவங்கிட்ட பணம் வாங்குறீங்க சரி எவ்வளவு சொல்லு 500 ரூபாய் கொடு அடி ஐயோ ஓடி போய் இதே ப்ரா பாட்டி சூப்பர் கட்டை உனக்கு எவ்வளவுடா பணம் வேணும் 200ங்க இந்த 500 வச்சுக்க தேவைப்பட்ட வந்து கேளு ராசா கோச்சப்படாத என்ன கும்பிடுறங்க என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க எங்கடா கும்பிட்டாட்டி வல்லிங்க பின்ன எப்படா பணத்தை வசூல் பண்றது அப்படியே ஓடி போயிடு ஐயா இவங்களை நான் பாத்துக்கிறேன் அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு நீங்க போங்க அன்னைக்கு பணங்கள்லயும் தன்னங்களையும் குடிச்சிட்டு தயிருக்கு போட்டு கொடுத்தீங்கல்ல அத நியாயத்தை கட்டப்பட மாட்டானுங்க அட பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குதல்ல கோயில் நடத்தவனு தான் நாமளா தெரிக்க போக வேண்டியதுதான் அன்னைக்கு கைது போட்டு குடுப்பது என்னைய செஞ்சிக்க வாய் சூம் போட்டு பேச வருதுங்கல்ல இப்படியே இருந்தா என்ன ஆகிறது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச வேணாம் ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா ஓம் பிரச்சனை கவனிக்கிறதா கையறா ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க பார் ஒட்டிட்டு ஏய் பாரதேசி நாயங்க எங்க நிலத்தை எல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி எல்லாம் இருக்குறவங்க சும்மா இருடா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சுக்கு பேசுறவன் சீக்கிரக்காரர் நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் நீங்க தான் தீர விசாரி தீர விசாரி யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் நீங்க ஓடு ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா ஓடு ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க அத நீங்க தான் விசாரிக்கணும் இங்க பாருங்க இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு ஐயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா ஒரே இரப்பா எவண்டா இந்த காரியத்தை செஞ்ச செத்த நாயத்தின மாதிரி அட இரப்பா இருக்க முடியலங்கய்யா இரப்பா உனக்கு தான் சொல்றேன் அவங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க பேசாம குடுத்துற வேண்டியதானே நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்குனதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி குடுத்துற வேண்டியதானே வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அத நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் புடிங்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடி இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா யாரா இந்த காரியத்தை செஞ்சது நிக்க முடியலடா இந்த பாருப்பா சட்டம் எங்களுக்கு தெரியும் என்ன தின்னீங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன் இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல இருக்கு நாளைக்கு சர்வேயர் வர சொல்லுங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம் இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு ஆனா தர்த்தரம் புடிச்சவனே உன் குழந்தைதான் இதை செஞ்சதா நாத்தம் தாங்க முடியலையடா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா ஏடா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்ன டேய் பாரதேசி நாய இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க பஞ்சாயத்து நாரி போச்சுடா மலை மலை சீக்கிரமா ஓட்டுக்கற அந்த வயல விடாதரா அதையும் சேர்த்து உழுதுங்க உங்க அப்பா நிலமா நீ பாட்டு உழுதுகிட்டு இருக்க நீங்க ஓட்டுக்கணும் மரியாதை சொல்ற எல்லாம் ஏற நிப்பாட்டுக்கடா ஓட்டுற நீ ஏற முதல்ல நிறுத்த சொல்லு நீ சொல்லி எல்லாம் நிறுத்த மாட்டேன் எனக்கு நீ மரியாதை கொடுக்கறனாலும் பரவாயில்ல முதல்ல பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடந்துக்க கட்டுப்படணுமா யாருக்கு பஞ்சாயத்து தலைவன் உங்க அப்பன்னு சொல்லி நான் கேட்கல போடாதே போய் வேலையை பரப்பட இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல
பாட்டு யாருக்குமே அடியிலண்ணே எல்லாம் எதிர்பார்த்தீங்க தான் துண்டக்கான துணியக்கான ஓடிட்டானுங்க சேத்துல போட்டு அப்பப்ப அப்பிட்டீங்கண்ணே சேதாரம் எல்லாம் எதிராளி தானே ஆசையா என்ன பாச்சு என்ன ஆச்சு உனக்கு ஊரெல்லாம் வெட்டி குத்துட்டு பேசிக்கிறாங்களேப்பா என்னப்பா இது அடி போடி உள்ள நீதான் அதிசயமா பிள்ளைய பத்தி பிடி ஆக்கும் பெருசா வீரத்தை காமிச்சிட்டு வந்துட்டீல வந்துருவாண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த மண்டை போலீஸ்காரன் மிதிக்க போறான் ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு அது உன்னால நாசமா போகுது ஊரு கட்டுப்படாம ஏறு கட்டினா பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னீங்களா அதுக்காக உளுக்கி அருவான்னு தூக்கிட்டு போனமாக்கும் நான் அவனு வீச்சர் வேலை நம்புறவில்லடா வெறும் பேச்சுவார்த்தையை நம்புறவனாக்கும் அதனாலதான் இந்த பதினெட்டு பட்டி பஞ்சாயத்தும் உங்க அப்புறம் வார்த்தைக்கு கட்டுப்படுது கோட்டு வாசப்படி ஏறின எந்த குடும்பமும் உருப்பிட்டது இல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதை விட்டு போட்டு நீ செஞ்ச காரியத்தினால பத்து பதினஞ்சு பேரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்ட இப்ப அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் பதில் சொல்றாக்கும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கப்பா அத ஒன்ற முட்டாள்தனத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் அழிச்சிடாங்க ஏனுங்க ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்குது நீங்க வந்தா தான் காப்பாத்த முடியும் எல்லாம் இந்த பையனால தாங்க கணக்கு சீக்கிரம் வண்டி கட்ட சொல்லியா சரிங்க போலீஸ்காரன் காலே இந்த மண்ணில படப்படாதுன்னு நினைக்கிறவர் அவங்க ஐயா அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சுட்டீங்களோ உங்க ஐயன் கோவம் இந்த வீட்டுக்குள்ள தாண்டா தெரியும் உன் கோவம் இந்த ஊரையே நாசமாக்கிடும் போல இருக்குதே ஏதோ அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு நான் பொண்டாட்டியா வந்து வாச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டே போனே அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா பொண்ணு கட்டிக்க போற பொண்ணு எந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கனாலும் கொலத்தில் கூலிக்கையிலே கொக்கு என்ன
நீ தமிழ் வெள்ளம் கோயில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சே மாமியார் காரி பேச்சு வார்த்தை சரியில்லைன்னே நான் அந்த தாடி விட்டுட்டேன் மாமியார் காரி சரியில்லை நாத்தனார் காரி சரியில்லைன்னு வரதெல்லாம் தாட்டி விட்டு புத்தி போய் மூலையில உட்கார்ந்திருப்பியாக்க பாருப்பா பாத்தியார் மக வார மாப்பிள்ள எல்லாம் ஏன் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கிளிக்கிறா தெரியுமா காங்கி எங்க அழகனுக்கு ஒருத்தர் வளைச்சு போடுத்தான் அப்படி கிடைக்கலாம் போச்சு அவங்க அப்புறம் கோயில் வேண்டுச்சுலே கோயிலுக்காக நாங்க பாத்துக்கிறோம் அப்படி என்ன மாப்பிள்ளை பெருசா எதிர்பார்க்கற அளவுக்கு என்ன மணி என்ன மணி என்ன நாளைக்கில்லடி பசங்க என்ன பொறகால வந்து ராவுடி தனமா பேசுறாங்க என்ன பேசுறானுங்க எனக்கு கல்யாணமே ஆகாத அம்மா அப்படினு கொச்ச கொச்சையா பேசுறாங்க ஆறு அந்த பசங்க அப்படி பேசுறது இல்லப்பா ஆனா ஒருத்தன் கால் நெக மட்டும் சொத்தையா இருந்துச்சுப்பா ஏன் தம்பி எந்த கலர்ல சாட்டை போட்டிருந்தா அது எப்படி தலை செய்வி இருந்தான்னு அத சொல்றது விட்டு போட்டு நகத்துல சொத்த காலு சொத்தின்னு சொல்றிய கண்ணு என் பொண்ணு நிமிந்து பாத்திருந்தான்னா தெரியும் அவதான் குனிஞ்சதால நிமிரவே மாட்டாளே அவ பார்த்தது அவ்வளவுதான் எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்லாட்டி நொந்துக்கிடறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீயும் வருஷா வருஷம் அவ கழுத்துல நோம்பி கயிறு கட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்க ஆனா அவ கழுத்துல தாலி கயிறு தான் ஏற மாட்டேங்குது நானும் ஏறாத தரகம் கூட இல்ல பார்க்காத மாப்பிள்ள இல்ல ஏதாவது ஒரு குறைய சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிறாளே இவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ என்னடா பிரச்சனை இவனு குழந்தை பிறந்ததுல இருந்து பொண்டாட்டி மேல சண்டையை போட்டு அடிச்சுட்டே இருக்கானே ஏன்டா முன்னாடி போட்டு அடிச்சுட்டே இருக்க குழந்தை எந்த சாயல் இல்லைங்க அப்புறம் யார் சாயல் இருந்துச்சு உங்க சாயலுங்க சின்ன வயசுல இந்த நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ ஐயோ ஒதுங்க போ என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுவேன் இந்த தாய் மாமே நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் என் மனச அவ இழுக்க அவ மனச நான் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி இட்டீங்கல்ல என் வயிற்று சும்மா விடாது பர்ணால வலிச்சு நக்கீர்றா தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விழணுமா நோ ஏ சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால்ல விழுமா ஏய் ஒரே அப்பாப்பி குடு அவன் கால்ல விழுந்தினா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் நல்லாருமா நல்லாரு இந்தா என்னுடைய சர்வம் ஒய்ப்பணும் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க ஏய் அத குடுறே பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார் இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சுட்டு நீயே வாழு கமான் ஏய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமான் எல்லாரும் வாங்க வாங்க என்னடா அது ஓ முறப்பண்ணையா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல ஐயோ எனக்கு வச்சுதுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் மரகதாபத்தை அடக்க பாக்குறீங்களா
அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள தெனாவெட்டு அக்கா அந்த ரஸ்தை எடுங்க குடுத்தலக்கார தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னாளா வந்த உடனே தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானேன்னு யாருக்கா உன் மருமகளா என்னது அக்கா தூப்பிடாதக்கா எச்சக்கா எச்சக்கா என்ன கடைசியா சொல்றேன் ஆடிவாசி கூட மறுகல்யாணம் பண்ண போறியா இல்லையா நீ மட்டும் சரி நீ போற வார்த்தை சொல்லு மச்சானுக்கு இப்பவே ஒரு பொண்ணு அது எந்த கொம்ப ஓட்டு பொண்ணா இருக்கட்டும் தூக்கிட்டு வந்து தாலிக்கட்ட வைக்கிறேன் இல்லடா முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் என்னடா வழி பண்ண போற அக்கா செய்வாதா செய்வா ஏற்கனவே செஞ்சிருக்கிய எங்க அப்பா உலக்கையால அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ பாவம் எங்க அப்பா என்ன ஒன்னையுமே அனுபவிக்காம போயிட்டான் अरे ஏன்டா அதுக்கு பேர கவலைப்படுற? ஓ முப்பாட்டனுக்கு 12 ஓ தாத்தனுக்கு 8 ஓ அப்பனுக்கு 15 இப்படி கொடி கட்டி பறந்த குடும்பத்துல பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற? காப்பாத்துறேன் ஆதா குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சரகடிக்கு ஆசை முத்து முத்து ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டேய் ஆடா கொண்ணியா இது என்ன அநியாயமா இருக்கு முதலர் உண பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவுட்டு மூட்டையா இருக்குதே அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பாரம்பரியமே தவுட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க நடக்கறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் டேய் தவுட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா நல்ல வேளை உங்க அப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் புலகாய வியாபாரம் பண்ணினானா முதலர் இவ்ளோ மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெள்ளக்கிளி அவ்வளவு அவசரமா சி போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா டேய் இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பாண்டானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடந்துட்டானா அப்படி எல்லாம் இருக்காது வா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு அப்பா ஏய் நான் உனக்கு அப்பனாடா என்னைய அம்மாவை விட்டுட்டாரு உனக்கு எப்படி போ மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டனே அம்மா நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் ஏமாந்துட்டனே அதெல்லாம் ஒண்ணு நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்கடி ஒண்ணு நடக்க முடியாது நான் என்ன ஆத்தாள மகளே என்ன பிட் பேக் ரேஞ்ச் பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பா கை விட்டுறாதீங்க நீங்க இல்லனா நான் பிச்சை தான் எடுக்கணும் குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா ஏய் மாமியார் அவன் பிளாக்மெயில் பண்றான் நம்பாத அட போட அம்பாக்கு பச்சை மண்ணு பொய்யா பேசுவான் இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன் இந்த வீட்ல உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் காத்து நடக்க விட மாட்டேன் மாமியார் இது பாவம் மாமியார் மாமியார் பாவம் மாமியார் மாமியார் பாவம் மாமியார் நான் பாவம் மாமியார் ஏறுங்கம்மா மருதுமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பக்கத்து கோயில் கூட்டிட்டு வந்துட்டீங்க வாடி வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க ஏங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க அங்க வர்றது யாருன்னு பாரு யாரு இப்போ அது உங்களுக்கு வரச்சத ஏண்டா இந்த மாமா வெயில்ல வரான் கொடையங்கடா ஏய் கொடையங்கடா ஏய் கொடையங்கடா ஏய் கொடையங்கடா என்ன கொடையங்கடானா ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் கொடைய இருக்காம பண்ணிக்கலாம் தோப்பு கட்ட பசங்களா எக்கா எச்சக்கா வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க வதர இவர் என்ற மாப்பிள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண உன்ற மகள பொண்ணு கேட்டு வந்திருக்காரு ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது நீ என்ன சொல்ற சக்கர கவுண்டர் பையன் தானே ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்களே அது கிடக்குதுங்க கலைங்க பங்காளி பசங்க பண்ண வேலைங்க வெட்டுவானுங்களா என் பையனுக்கு 100 பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க வாச குற்ற சீமாரம் வீடு குற்ற சீமாரம் ஒன்னா ஆயிடுங்களா நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு முதல் தரத்துக்கு 30 வச்சம் சொல்லுவா நீங்க ரெண்டாம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க தப்பா நினைக்காதீங்க போகலாம் பாத்தியார் மறுவாத தெரிஞ்சவர்னு இந்த மானம் கட்ட பைய பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தா மறுவாத கிலோ என்ன விலைன்னு பாத்தியார் கேட்பாரு போல இருக்கே அப்பா அவளை வெளியே அனுப்பிட்டு உள்ள வாங்க யாரடியா வா ஆம்பளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவ
கல்யாணம் அவளுக்கு தானங்களே அதகா யார் முன்னால என்ன பேசுறதே நான் உன தப்பா பேசலீங்க நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க இந்த அன்பாயர் கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும் பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளைய வந்திருப்பீங்க நினைச்சேன் ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்ல வெச்சிட்டு அவ புடவைய கட்டிட்டு வந்திருப்பீங்க நினைக்கல என்னை ஆம்பளையான்ன கேட்ட காமிக்கறடி ஆம்பளன்னு டேய் பாக்கறேன் கேக்குறாகதே ஐயா போறவங்க திரும்பியா தைரியமா இருமா கேப்பா சாவு வீட்ல கூட உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா கட்டன புருஷ குத்துக்கலாட் இருக்கா அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை ஆளுக்கு சொல்றியா ஏன்டா டேய் சும்மா இருங்க நீங்க வர நேரங்க ஏக்கா ஏக்கா போய்டியேக்கா போய்டியேக்கா ஏக்கா ஏக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்கா ஏக்கா அக்கா 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 ஐயா ஐயா தம்பி ஐயா பாருங்கயா பாசா ஆவுனே எங்க அக்கா போக வேண்டிய வயசு அது சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல எந்த வயசு வேணாலும் சாகலாம் அக்கா என்ன விட்டு போயிட்டீங்கக்கா ஏன் நீ கூட சேர்ந்து போறதற நாங்க வேண்டானே சொன்னோம் தம்பி கட்டன புருஷ குத்துக்கலாட் இருக்க நீ என்ன கதறி கதறி அழுகற அந்த ஆளு கட்டன புருஷ மட்டும்தான் நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்குது 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 தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வெச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா டேய் ஏறா 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 பாருங்க ஐயா கல்யாண வீட்ல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த போனத கால் இருந்த கொலுசு அத்திந்து திங்குது இது வாயை சும்மா விடலாமா டேய் அந்த பொணத்து கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைங்க விடுங்க முடாவனே இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டுமா இந்தாங்க கொலுசு ஐயா 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 அலங்க பாருங்க என் பொண்டாட்டி என்ன ஊட்டிட்டு போயிட்டாயா காமாட்சி நீ ரொம்ப உத்தமிமா ஒண்ணமாய் சில பேர் இருக்கிறதுனால தான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது தாயே புருஷன் வாங்கின கடனையும் கொடுக்கல பின்ன எப்படி தாயே கடன் வசூல் ஆகுறது தாயே சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயே தம்பி பெரிய மனசு பண்ணுங்க உங்களுக்கு பயங்கர செத்து போயிட்டா கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க திருப்பி கொண்டானா வலிக்குதா ஆவுரா தேவரா தண்டம் கொடுத்தாலாம் பிச்சு போடுவேன் பிச்சு ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துற ஐயா எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நாறு நாளும் பரவாயில்ல இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது நாறுனதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா அண்ணே ரோஷர்னா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும் ஆசையா ஏய் எவ்வளவுடா வாங்கன ஐயாயிரம் ரூபாய்ங்க கடனை வசூல் பண்ண இதுவா நேரம் ஈவி இறக்கம்ல ஜென்மம் ஆறாயிரம் ரூபாய் போதும் இப்ப தூக்கலாம் இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம் மூடிட்டு கிளம்பு டேய் தூக்குங்கடா குடிங்கடா என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க பின்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்கேன் ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன் அதுவும் இந்த உருப்படாத சொரிய கூட சொன்னேன் இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான் அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன் அவன் சொன்னானா அவன் அண்ட புழுக ஆகாச புழுக அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அதை விடுங்க என்ன பொம்பளை துணியை துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிலா பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது ஆகி போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தா வெளிய கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா இருக்கிறது ஒரே பாவாடை என்ன பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும் அது அண்ட்ராய்டு துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற அதுல தம் கட்டுற இதுல தம் கட்டுறங்கறிய நூறு எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசையா 200 எண்ணெய் தொட்டி தம் கட்டும் அப்படியா எங்க கட்டு சொல்லு பாப்போம் பாப்பா ஆ ஒண்ணு ஆ ரெண்டு அச்சா நாயா இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்டா என்ற 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டிங்க 500 வரைக்கும் இருக்கம் பார் டேய் ஒண்ணு ரெண்டு ஒழுங்கா என்ற ஆ 20 22 என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லமா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் வாங்கனே ஓ உனக்கு வெக்கமா இல்லையா எனக்கு வெக்கம் போறேன் போங்க 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 போய் தொலைங்கடி அப்புறம் அந்த மூட்டை எல்லாம் எடுத்து கட்டி போட்டாச்சு இல்ல போட்டாச்சுங்க பெரியன்ற மாதிரி கெடுத்து வச்சிருக்கிறிய ஊருக்குள்ள ஒரு பொண்ணை விட மாட்டிய
இப்ப என்ன திருவிழா நடத்துறோம் அவ்வளவுதானப்பா எது எப்படியோ நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுத்து திருவிழா நடத்தி எத்தனை வருஷம் ஆகுது நல்லவன் யாரு கெட்டவன் யாருனே தெரிஞ்சுக்க முடியல இந்த வருஷமாவது தீச்சட்டி எடுத்து தான் திருவிழா நடத்தணும் அதெல்லாம் சரி தீச்சட்டி எடுக்கிறது யாரு நீ எட நானா நான் உசுரோட உங்களுக்கு பிடிக்கலையா யாரை எடுக்க சொல்லலாம் நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுக்க பொருத்தமான ஆளு அண்டர்வேர் கவுண்டர் தான் நீங்க 100000 காய போற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்களை க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க நிறுத்திங்க என்ன எல்லாரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க ஊர்ல இருக்கலாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளை ஆளுக்கால் கிண்டல் பண்றீங்களா என்ன ஏன் என் மாப்பிள்ளைக்கு தீச்சட்டி எடுக்க தகுதி இல்லையா என்ன எடுக்கறாரா இல்லன்னு பாருங்க அட பாவி நீ அட நீங்க சும்மா இருக்க மாப்ள ஏனப்பா நீ வெளியூர் காரணாக்கு விவரம் புரியாம பேசாத உட்காரு தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறதுன்னு நினைச்சாக்கோ அட அதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கப்பா எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும் அப்படி எப்படின்னு ஆத்தால அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ உட்காந்துருக்கான் பாரு அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கோ இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனிதத்தன்மையோட எப்போ ஒரு ராமன் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம் எப்பவும் போல இந்த வருஷமும் கரகாட்டத்தோட திருவிழாவை நடத்துவோம்
विवसाय இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா இப்ப பாத்துற பொறுப்பே நல்ல பொறுப்பா இருக்கு இந்த விஷயத்தை முத்த விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அத நம்ம விடாம அமுக்கிரணும் ஏய் கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயிது இங்க என்ன பண்றானாக்கும் இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான் ஏப்பா ஒரு இளனி ஒண்ணு ஏறி புடுங்க ஏறிறதுக்கு ஆள் இல்லங்க இறங்கறதுக்கு ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா இன்ன திங்கற பக்கம் இல்லங்கனா எதுதா திங்கறதுக்கு பக்கமா வந்திருக்கே ஏய் கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ये दाव तो सोलंगे साफ़ रहे कुंजा पार्टी कोटे पुण्य की कोटे दुबई ये वो एक कस्मारा मुड़च्छा यो कनके अप्पू बोर एडिके तो कुंजा पड़ी पड़ला माँ ये ना क पढ़ाके नहीं अप्पू वो ना कि ये दो उम्मीद पढ़ाकर कर दिया ये लल्ला सोली कुड़गने ये पपार काउंटर नींगे तुम नींगला इल्ले अप्पा या नी तुम निया इल्ले கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையங்கட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் எல்லாத்தையும் தூக்கி எறிடா ஐயோ ஒரு மண்பானை கூட எடுக்கக்கூடாது டைவ் பண்ணுங்க டைவ் செஞ்சு ஆட்ட கடிச்சி கடைசில கவுண்டர் வீட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா கரகாட்ட ஆடுறதோட நிறுத்திக்கடி எங்க கவுண்டர் பைய மனசுல எல்லாம் ஆடாத வெட்டி புடுவா வெட்டி இங்க பார் பார் இந்த அறியாத பார் ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்ல புடுங்கற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாரு வந்து தட்டு எடுத்து அடி வைக்கலாம் கிட்டாயா என்னமோ தட்டுக்கு பேச வச்சிருக்கீங்களே இவன பா பாஸ் பர்வேடா இருக்கான் தமிழர் தேடி ஓடுறான் பா அவங்க இந்த ஊரை காலி பண்ண அவன உங்க வீட்டு கதவு தட்டனால இல்ல கைய பிடிச்சி இழுத்தாளா கரகாட்டக்காரனா உங்களுக்கு அவள கேவலமா போச்சா அவ இந்த ஊர்ல தான்டா இருப்பா உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணீங்க போங்கடா இந்த வீட்ல ஒரு ஆம்பள தோணா அப்படி நடக்குமா ராசையா இவ இந்த ஊர்ல தங்கணும்னா இவளுக்கு ஒரு ஆம்பள தோணா தேவை ஆஹா டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க காது கேட்காதவங்க செவுட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பள தோண வேணும்னா அந்த ஆம்பள நான் தான்டா இவள நாங்க வெச்சிரோம் தங்க வெச்சிரோம் அட இந்த நாயகனுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போங்கடா கரகாட்ட கறி வெச்சிரானேமா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா என்ன மணி சத்தம் அது அடுப்புல பால் வச்சிருந்தீங்களா பூண ஊத்திருக்கும்ங்க சரி சரி போய் பாரு சரிங்க டேய் சீக்கிரமா சாப்பிடுறோம் கைய வந்திர போறாரு அடியே சபாபதி மகளே எலி ஏண்டா அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன் சரியா போச்சு நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே ஏங்க பாவம் பையன் சாப்பிடுறானே என்னடி சாப்பிடுறான் ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சிட்டு வந்திருக்கான் அவளை ஊட்டு கூட்டிட மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும் ஏனுங்க சாதம் வரப்பா இருக்கு
சூடு சொர்ணை இல்லாதவனுக்கு அப்படி தாண்டா இருக்கும் உப்பு கம்மியா இருக்கா கொஞ்சம் உப்பு எடு இப்படி ஒரு புள்ளைய பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறா உப்பு வேணுமா உப்பு முட்டை அவிச்சு வச்சிருக்கியே நான் வந்தவனே கல்ல சூடா ஊத்தி குடுக்கலாம்ல நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடிங்கி சாகலாம் தோசை கல்ல ஊத்துறமா தோசை கல்ல சாப்பிடு பையன் இப்படி திட்டிட்டே இருந்தீங்க எப்படி மவுத்துல ஓட்டு ஓட்டறது இருக்கட்டும் நீ வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனால தான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கு இந்த பைய வக்காலத்து வாங்குறான் பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணத்து பண்ணி போடுங்க எல்லாம் சரியா போயிடும் ஓம் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா ஏ ஏ ஏன் கொடுக்க மாட்டா என்ற தம்பி வீட்டுல போய் நான் பொண்ணுதா பண்ணல அப்படியே குடுத்துட்டாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும் ஏனுமா ஐயன் கோபமா இருக்கார் போல இருக்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இந்த ஏன் இப்படி நடந்துக்கிற மச்சான் வேற ஒண்ணும் இல்லைங்க உம்ம தங்கச்சிக்கு அடுப்பு ஊதி ஊதி வயசாயி போச்சமாக்க அட்டானிக்கா போட்டு உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எல்லாம் மருமக வந்தா சரியா போயிடுமுங்க மருமக வர்றதுக்கு கவுண்டர் மச்சான் நீங்க மனசு வைக்கணும் என்ற பொண்ணுக்கு சடங்கு சுத்தம் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களாக்கும் தடமாறி போகலையே தம்பி வீட்டுக்கு தானே வந்திருக்கிறோம் எவ்வளவு ஒருத்தி என்ற வீட்டுக்கு மருமகளா வாரத விட என்ற தம்பி பொண்ணையே எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிறதும் தப்பு இல்லக்கா மச்சான் என்ற அக்காவை உங்களுக்கு கட்டி கொடுத்தப்ப எவ்வளவு சொத்து எப்படிப்பட்ட வீடுன்னு எதுவுமே நாங்க பாக்கல கட்டின வேட்டியில கூட கரப்படாதவிய நீங்க உங்க நேர்மைக்கும் தகுதிக்கும் தான் நாங்க பொண்ண கொடுத்து பொண்ண எடுத்துருக்கோம் ஆனா இப்ப உங்க பிள்ளைய தூணுக்கு சேலை கட்டினா கூட பாக்குறவர்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க குட்டியா விட கதின்னு கிடக்குற உங்க பையனுக்கு என்ற வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்ல டேய் வார்த்தை அளந்து பேசப்பா என்ன நினைச்சிட்டு என்ற பையனை பத்தி இப்படி பேசுறியாக்கும் கொம்புல குருடி கொண்டு வந்தாலும் கூற புடுங்க மாதிரி உறவான்னு சொல்லுவாங்க என்ற உறவு விட்டு போக கூடாது அம்மனி சொன்னாலே உன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்க வந்த பாரு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் சாமி இந்த பார் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் பெரிய சாமி கவுண்டர்ல அமணி வா அமணி போலாம் வாங்கய்யா கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம் வந்து தின்னு போட்டு போங்க நம்ம சின்ன சாமி மகள் தாலி கட்ட போற இடத்துல மாப்பிள்ள பிடிக்கலங்கிறாயா ஐயா என் மான மரியாதை எல்லாம் போச்சுங்க ஐயா இருந்த நிலத்தை எல்லாம் வித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாவி மக கடைசி நேரத்துல அப்படியே பிடிக்கலன்னு சொல்லி போட்டாளுங்க நான் எப்படி உசுரோடு இருப்பேன் ஐயா தயவு செஞ்சு நீங்க தாங்க காப்பாத்தின ஏமணி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி குணங்க பண்ற ஒண்ணும் இல்லைங்க நீங்களே மாப்பிள்ள பக்கத்துல நின்னு பாருங்க உங்களுக்கே தெரியும் என்ன தெரியும் கல்யாண மாப்பிள்ளா தண்ணி ஓடக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி ஓட எவடா கேப்பா கல்யாண மாப்பிள்ளையே இப்படி குடிச்சிட்டு தள்ளாடுறியே இது எந்த ஒரு பழக்கமாப்பா அவளாம் கொட்ட பழக்கமுங்க ஏண்டா ஊர் பேரை கெடுக்குறீங்க நாலாந்தர நாய்களா நாய்களாவா கவுண்டர் எந்த ஊர்காரனை பார்த்து நாலாந்தர நாய்கன்னு சொல்றீங்க கவுண்டர் குடிச்சா மரியாதையா கிட்டு போவும் அதான் சித்தப்பு இந்த பொண்ணு இல்லனா வேற எத்தனை பொண்ணு வாசித்து நம்ம தோதுக்கு வர கவுண்டரியா கவுண்டரியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்க ஐயா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுதான் நான் உசுரோட இருக்க மாட்டேன் ஐயா வயல்சாமி இது ஒன்றரை மானம் மட்டும் இல்ல நம்ம ஊரோட மானமும் கூட அயோக்கிய பசங்க அவன் புத்திய காட்டிட்டு போறான்ல கல்யாணம் நின்னு போச்சேனு கவலைப்படாத இதே இடத்துல என்ற பையனை கூட்டிட்டு வந்து ஒன்றரை பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் நானு ஐயா என்ன கிடக்கு நான் சொல்றது ஐயா நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி மன்னிச்சிருங்க உங்க மகனை கட்டிக்கிறத விட நான் அந்த குடியார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேங்க எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போறேன் இந்த கடை விளக்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யார அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன் தருத்தம் விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுறா போடா
நீ வேணா ரெண்டு வடை குடு. டேய் இவனுக்கு ரெண்டு வடை குடுடே. தகுதம் 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 நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலையப்பட்டி தனித்தவில் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? சச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்போ இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா ஆறத நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரை நீ கொண்டு போடி. நான் சொல்றல ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்டே. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்டே. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான், என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கோங்க, அவர் தம்பி சொன்னான். இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், தோலையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். ஆமா, இவங்க சுயமரியா கல்யாணம் சொன்னாங்க, இப்ப குத்துவிளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு தாலி கட்டிட்டு இருக்கானுங்க. என்ன இதெல்லாம்? அட அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். யார் அது? யாரு அந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ணு பக்கத்துல நிக்குது தோழி. அது ஏன் புத்திய காட்டிட்டியே? ஏய் யாருன்னு சொல்ற? இந்த ஊர் வயசு பொண்ணு உனக்கு தெரியாம இருக்கோ? நம்ம ஊர் இல்லடா அது. அப்ப பொண்ணு ஊரா இருக்கோ? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கல்யாண பொண்ணு கிட்ட போய் தோழி யாருன்னு கேட்டு வா. எது என்ன மாட்டு விடுறீ? சத்தம் போடாதரா. அப்ப கல்யாண பொண்ணு கிட்ட வேண்டாம், பக்கத்துல இருக்கானே மாப்பிள்ள செம்புலிங்க, அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு வா. ஒழுங்கா சொன்னாலும் பாரு, இல்லாம மிரட்டி கேட்டு வா. இருக்கவே இருக்கு அவன் கிட்ட செம்பு, அதை வச்சு மறக்க மாட்டேன். போ மாப்பிள்ள ஃப்ரெண்டு நானே. ஏய் சம்புலிங்கம். ஏய் என் பேர் ஜம்புலிங்கம். நீ சம்புலிங்கமா சொம்புலிங்கமான்னு எனக்கு தான் தெரியும். ஏய் அந்த நிக்கிது போற அந்த பொண்ணு யாரு? இங்கடா பல்லு போன கிளவே கூட வர மாட்டீங்களா? அது நாய் அது இல்லடா, பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அது. தெரியாது, நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் சொம்போட தான் சேர்த்து சொல்லிடுவேன். மரியா கேளு. என்னடி சிவகாமி? என்னடி சிவகாமியா? இல்லைங்க, உங்க பொறகால நிக்குதே பொண்ணு. அது ஆறுன்னு சொல்லுன்னு அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்கோ? அது ஆறுன்னு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, எரிக்கிற சூரியனவே அண்ணா வந்து பாக்காதவ. பெத்த ஆகின தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணாக்கு. எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா, குனிஞ்ச தலை நிமிராதா. ஓ வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவதாண்டா பொண்ணு. கட்டினா இவ்வளவுதான் கட்டினா. புடவையில இருக்கியா? ஏம்ரண்டே வந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறீங்க? எல்லாம் நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன இந்த பொண்ணை வேணும் பிடிச்சிருந்தேன், புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் இழுத்து, அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா எல்லாம்? ராசையா, நீ இத்தனை ஊர்ல ஜெயிச்சது பெருசு இல்ல, இது என் மாமியா விட்டு ஊரு. நீ பாத்தியே ஒரு பொண்ணு, அது இங்கதான் இருக்குது. நம்ம தோத்தம் மான மரியாதை எல்லாம் போயிடும். போட்டி நடத்துறாரு வாத்தியாரு, அதான் அந்த பொண்ணோட அப்பா. அவளுங்க என்ன பண்ணாலும் சரி, நாம தான் ஜெயிக்கணும். கவுண்டம்பாளையத்து கரங்க விளையாட விடக்கூடாது, பின்னிடணும். அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி அழைக்கிறேன்.
கபடி 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 போட்டு நடங்க உக்கா முக்கா இன்னும் நம்ம பார்ட்டிய பார்க்கலான்னு வந்தா வீடு பூட்டிருக்கேன். ஒருவேளை நம்ம வர்றது தெரிஞ்சு ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா? எல்லாரும் எங்கேயா ஓடிட்டு இருக்கீங்க? இடத்துல வாத்தியார் பண்ண தவிர கிணத்துல விழுந்துருச்சுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க, வழிங்க. கைப்பிடிச்சிங்க, கைப்பிடிச்சிங்க, கைப்பிடிச்சிங்க. இந்த ஆம்பளையும் தொட மாட்டாயா என்ன? அது தெரியாம நாங்க மேல நிப்போமா? ஓஹோ அப்படியா? இந்த வேட்டியை பிடிச்சிங்க, பிடிங்க, கட்டிப்பா பிடிச்சிங்க. தமிழ் செல்விங்கிற பேர் ராசிக்கு ஒரு நல்ல சீட்டா பார்த்து எடு பார்க்கலாம். அம்மணி, உன்ற ராசிக்கு ராமர் திருக்கல்யாணமே வந்திருக்கு அம்மணியோ. உனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதா அம்மணி? இது குண்டான பலனை சொல்றேன் கேட்டுக்க. விடிய காலை எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னால குளத்துல குளிச்சு முழுகிட்டு விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்திட்டு சாமி முன்னால அழகா கோலம் போட்டு விநாயகரை பயபக்தியோட கும்பிட்டுட்டு வந்தீன்னு வச்சுக்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி உத்தமமான ஒரு புருஷன் உனக்கு வருவான். அப்பா பிள்ளையாரப்பா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் ஊருக்கு பூசா மேல படிச்சு பார்த்து சாமி கும்பிடு. நீ எல்லாம் வந்துட்ட சாமி கும்பிடுறதுக்கு. செவிட்டு பிள்ளையார் கோயில்
ஓ அப்படியா அப்பா செவட்டு பிள்ளையாரப்பா எனக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கட்டிக்க சம்மதமானு கேட்டு சொன்னா நாளைக்கே எங்க உறவுக்காரங்கள விட்டு பொண்ணு கேட்க சொல்லிடுவேன் சம்மதமானு கேட்டு சொல்லு சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்கு பாருங்க தேள் கொட்டிருச்சா இல்லீங்க பேசா இருக்கு நன்னா இருக்கு அன்னிக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் புல்லாண்டான பத்திரமா பாத்துக்குங்க பஞ்சையும் நெருப்பையும் நெருங்க விட்டாதே கதவு தாபா படம் படுத்துக்க கரெக்டா 12 மணிக்கு உள்ள வந்துருவோம் ரெண்டு நாள் நீங்க உள்ளே வர கூடாது அப்ப நீ வெளிய வா ஐயோ அத்தை தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாங்க நீங்க போங்க நான் கிடக்குறேன் ஐயோ என்னடா சத்தம் ஏய் ஒண்ணே ஒண்ணு குடை யாரடி அது இவ்வளவு அவசரமா வேற யாரு ஊருக்கே வசந்த ஆளு ராசியை கொண்டாடிதான் ஐயோ இங்கயா குடிக்கணும் நான் வரல நீ போ ராசிய வெப்பாட்டி புடிச்சாலும் பொட்டாட்டி புடிச்சாலும் அலக்கொட்டி போலவா புடிப்பேன் மாரதா மாரதி அரண்டு பேசு தென்னை மரத்துக்கு தேல் கொட்டினா பனை மரத்துக்கு நெறி கட்டிச்சா பாடுத்து ஓடுவினே சும்மா வைக்க ஏ எல்லாரும் சிரிக்கிறீங்க கண்ணு உன்னை பார்த்தா பாவமா இருக்காமணி உன்ன புருஷ ராசியனுக்கு 108 பொண்டாட்டி ஆக்கும் அதுல இந்த உட்காந்துருக்காளே இவ்வளவு ஒரு வப்பாட்டி ஜாக்கிரதையா நடந்து கம்மினி உன்ற புருஷன் தூணுக்கு சேலை கட்டியிருந்தாலு ஏய் நேத்ரா என்னம்மா ஞாபகம் இருக்கா பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளையா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் என்ன ஆம்பளையான கேட்டேன் காமிக்கிறடி ஆம்பளன் உன்னை ரெண்டாம் தரமா பொண்ணு கேட்டேன் நீ ஆம்பளையான்னு கேட்ட பரவாயில்ல நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுமா ராசையன் அவன் என் தம்பிதான் தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவ தாலி கட்டின தினமா ராசையன் தான் ஆனா அனுபவிக்க போறது இந்த அன்றா இருக்க வேண்டியதா உன்ற புருஷ ராசையனுக்கு 108 பொண்டாட்டி ஆக்கும் தினம் தினம் ஒரு குத்தியார் வீட்டுல படுக்கிறவ நில்ரா எங்கடா ஊர் சுத்திட்டு வர்ற எவன் வீட்டுல இருந்து வர்ற என்ன நினைச்சுக்கிட்டு உன்ற மனசுல இன்னும் உன்ற புத்திய மாத்தி மாட்டியா இன்னைக்கு என்ன நாள் உனக்காக வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருந்து தெரிய வேணா என்னங்குது நல்ல நாள் அதுமா பிள்ளை போட்டு இருந்து திட்டு திட்டுறீங்க சுமாரி
இந்த உலகமே தெரிஞ்சாலும் இவனை திருத்தவே முடியாது. இவனுக்கு கால் கட்டு போட்டாலாவது தெரிந்து வந்தா கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்பா அது வந்து நான் என்ன என்ன ஒண்ணு சமாதானம் பண்ண வேணாம். உள்ள போய் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணு. என்ன பாக்குற போட. தமிழே கோமா குடிச்சதா நீ குடிக்கணும் எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு பாலை நீயே குடிச்சிட்ட நான் குடிச்சது பால் இல்ல விஷம் ஒன்றாகி உன்னை எங்க கையில பிடிச்சு
महालक्ष्मेमेंट நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தம் அவ வயசுக்கு வந்துட்டா மானோ மறுவாதைக்கு சொந்தம் வாக்கப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவ புருஷனுக்கு மட்டும்தான் சொந்தம் ஒன்றரை பாசத்தால தாங்க சந்தோஷமா இருக்கு அத கெடுத்துறாத தாய் நீங்க யார் என்ன சொன்னாலும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்பா போலா அம்மடி உன்னை கேஞ்சு கேட்டுக்கிறேன் எங்க கவுண்டர் தல குனிஞ்சு நாங்க பார்த்தது இல்லம்மா ஒன்றரை கழுத்துல இருக்கிற தாளிய சோமையா நினைச்சு நீ இப்ப இந்த ஊட்டு விட்டு வெளிய போனேனா என்ற கழுத்துல இருக்கிற தாளி இறங்கிரு போல இருக்கு அதெல்லாம் பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் தாய் வேற நான் கால்ல விழுந்து இல்லடா ராவுத்ர பேரா எங்க போய்ட்டு வரே ஒரு ஆடு தான் போட சந்தை போயிட்டு இருக்கங்க अंदर क्या देखें? तोले भी क्या पोरेंगे? तोले इन्ना वाला? आंबर आएंगे? आड़े? आधा आयनो रहेंगे? हाँ? तोले आड़? चले, इंदा, इंदा आंबर वाला इंटर तोले कोड़े? इंदा गना? अच्छा रुको। ये बारे ऊर ले वनकु मरिया दिल्ले, यरकु मरिया दिल्ले, अदनाले वो नेला में ये वसत्ती कट रहे। बा, ஐய் அடி குடிங்க いや முதலரவிய கெடுக்க வந்த முண்டா போடுங்க 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 என்னப்பா பச்சை புள்ள ஏன்பா இதா பச்சை புள்ள என் வாழ்க்கைய பங்கு போட வந்த கலவாணி எந்திரிச்சு போ எந்திரிச்சு போடா என் முகத்திலே முடிக்காத அண்ணே ஒரு டீ போடுங்க கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா அண்ணே சந்தை போன சீக்கிரம் போடுங்க அண்ணே உள்ளூர்காரன் எவனை ஏமாத்தல சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா ஆடு விக்க போற அண்ணே உனக்கு ஏதரா நாய் ஆடு சின்ன குட்டில இருந்து வளத்தனே பண கஷ்டம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன் ஆட்ட தூக்கி காட்டு தூக்க முடியலனே எத்தனை கிலோ தேறோம் 30 கிலோ தேறோம் 30 கிலோவா ஒரே அம்காம் கிட்டா அம்கிரங்க மாமா டேய் 250 ரூபாய் ஒரே ரேட் குடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட் இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன் ஆஹா இது நடக்கிற கதை இல்ல 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மரப்பண்ண சொல்லுது குடுங்க ஆ கொடுங்க ஆ இந்தா ஆட்ட அப்படி கட்டி போ டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க கண்ணு பட்டும்னே யார் கண்ணு ஊரே கண்ணுதா அப்பப்ப கொஞ்சம் பொறைய போடுங்க இரு ஆடு பொற சாப்பிடுமாடா நான் அப்படி வளத்திலனே டேய் தம்பி எனக்கு நேரம் இல்ல ரொம்ப கடன் போடுற டேய் நீ போய் அந்த குண்டானை யார் வாளை எடுத்து வா சரிங்க எல்லாம் குட்டியா இருக்க எனக்கு 2 கிலோ குடுக்குறது பாயா எனக்கு 4 காலை குடுத்துருங்க கால் வலி 2 காலை ஒன்னு வெட்டி சாப்பிடு கால் வலி போடு இன்னை கடலை போய் போகயா மாமா இன்னங்க ஏய் என்னடி இது அறுவாளு 30 கிலோ ஆட்ட வெட்ற அறுவாளா இது தள்ளி போ தீட்டிக்கிறேன் இவர் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழ விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு காலை பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற சரிங்க வா துணி எடுத்து ஆட்ட புடி எடு துணிய ஐயோ கெல்லடி இது முக்கவாசி ஆடு காவாசி நாய் ஐயோ முச்சுற நாய்ங்க ஐயோ ஐயோ அடிச்சிர போது வாங்க கார்த்தால இருந்து அவனுக்காக சாப்பிடாம உட்கார்ந்திருக்கா அவ சாப்பிடாம இருக்குது சரி காலையில இருந்து இன்னேர வரைக்கும் வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா ஆள் போர்க்கல இந்த வந்துட்ட ஏனுங்கமா காலையில இருந்து வயலுக்கு ஆள் மேல ஆளா வந்துட்டு இருக்க அம்மா சாப்பிடல அம்மா சாப்பிடலன்னு இத்தனை நாள் நாங்க சாப்பிட்டா நீ சாப்பிட்டீங்களா இந்தமா சாப்பிட்டாச்சு அங்க உனக்காக உங்க ஊட்காரமா தான் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காளக்கு போன்னா போவியா எனக்கா அவ சாப்பிடாம இருக்காளா என்னடா அது உலக அதிசயமா இருக்கு என்ன சாப்பிளியாமா நீங்க சாப்பிள்ளல அதான் நானும் சாப்பிள்ள நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்களாக்கா இல்ல நீங்க சாப்பிட்டதில தான் நான் சாப்பிடுவேன் அடங்கொக்கமக்கா ஒண்ணும் புரியல ஒரே கவக பாக்குறா என்ன முடுமுடுக்குறீங்க நெஞ்ச தொட்டுட்டமா நான் அத்தைய கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சமைச்சு வச்சிருக்கேன்
என்ற சமயல உங்களுக்கு பிடிக்குமா? ஓ பிடிக்குமே. சமயல் மாத்திரம் தான் பிடிக்குமா? ஐயோ உன்னை ரொம்ப பிடிக்கும் தமிழே. இங்க எல்லாரும் இருக்காங்கல, நான் பாக்குறதுக்கு தான் மொளட மாதிரி தெரிவேன். உள்ளுக்குள்ள ரோசா பூ மாதிரி உன் மேல உசுரையே வச்சிருக்கேன் தமிழே. என்ற மேல நீங்க உசுர வச்சிருக்கீங்களா இல்ல உங்க மேல நான் உசுர வச்சிருக்கேனான்னு போக போக தானே தெரியும். எனக்கு பாசிக்கிறது சாப்பிடுவாங்க. என்ன தமிழ் இவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சிருக்க? என்னங்க அது கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சது போய் இவ்வளவுங்கறீங்களா? சரி சரி போடு போடு பாத்திரம் நீ முருங்கவா இருட்டு 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 அப்புறம் போட்டுக்கிறேன். செம்பு எடுத்து என் கையில வச்சிருக்கிறேன். கீழே வைய. உங்களுக்கு திடீர்னு பொறை ஏறிடுச்சுனா பாரு. என்ன யாராவது நினைச்சா தானே புறையறதுக்கு? அதான் அவங்களை எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ நான் சாப்பிடறதா வேண்டாமா? நீ சொல்ல சொல்ல என் வயிறு ரொம்பிக்கிட்டே இருக்கு. என்னங்க நான் ஆசை ஆசையா சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போய் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. இப்ப நீங்க சாப்பிடுறா என் மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். உன் மேல ஆசை எனக்கு இல்லையா? இப்ப பாரு. எனக்கு வந்துட்டான் பாத்தியா உன்ற மருமகளை கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே புருஷனை எப்படி கவனிக்கிறான்னு இத பாக்கத்தானுங்க ஆசைப்பட்டோம். நாம கும்பிடுற தெய்வம் கைவிடல. அந்த ஆத்தா தான் மனசு வச்சு நம்ம மர்ம பொண்ணு மனசையவே மாத்திருச்சு. ஏன் கண்ணு அமாவாசை அதுவுமா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு புருஷனை அசத்திரியாக்கும்? அது அமாவாசை சமையல் இல்லைங்க. அம்மாவா ஆகணுங்கிற ஆசையில சமைச்சு போட்டுக்கிறா. கொஞ்சம் வெத்தல கொடுங்க. யாருக்கு? என்ற வீட்டுக்காரருக்கு. குடு குடு குடு. தமணி இரமணி இரமணி சுண்ணாம்பு வேண்டாமா? எப்பவுமே பெத்தலையோட சுண்ணாம்பு சேர்ந்தா தானே வாய் சவக்கும். வாய் சவந்தா தான் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓடுறா ஏனுங்க உங்க வாய் காமிங்க சவக்கவே இல்லைங்களே. ஆமா நாக்கு சவக்காம தான் ராசிய பிறந்தாடா. ஏய் வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாளே அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். ஓடி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே. கொடுங்க சைக்கிள்ல கை வச்சில கைய வெட்டி போடுற ராஸ்கல். அண்ணே உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க. எனக்கு இல்ல நான் இவனுக்குனே. யாரு இந்த களவாடி பயல் நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லிய நீ? அண்ணே குடுங்க நான் திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இட போட்டு திங்கிற நாய் இத நம்பி 1500 சைக்கிள் நீ குடுக்க சொல்ற. ஹலோ ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே போலீஸே ஓடியாங்கடா ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பை ஏன்றவன். இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கிறியா? அண்ணே விடுங்கண்ணே பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்க. சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அதுலனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் இந்த கலமாணி போய் கிட்ட ஐடியா கேக்குறியா? இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிங்க. அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு. ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னென்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொல்லன்னு எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்ன எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. மனசுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா என்ன பாக்குற? என்ன புரிஞ்சுக்கலையா? என் ஆசையை புரிஞ்சுக்கல? நான் வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்கல?
தமிழ ஓ மேல உசிரே வச்சிருக்கமா ஏன் தமிழ அழுற ஏன் மேல அதா கோமா அம்மா எதா சொன்னங்களா ஐயா என்ன சத்தம் போட்டாரா ஏ நான் வாங்கிட்டு வந்தது எதுவும் உனக்கு பிடிக்கலையா பிடிக்கல எனக்கு உங்களையே பிடிக்கல இந்த வயசான காலத்துல அத்தை மாமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு அம்மா நான் என்ன சொல்றேன் எதுவும் சொல்லாதீங்க இந்த நாலு செவத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி இல்ல நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு அயோக்கிய ஏ வாழ்க்கை நாசமாகிட்டீங்க இல்ல தமிழ் இங்க வராதீங்க என்ன தொட்டீங்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் சத்தியமா சொல்றேன் நான் உசுரோட இருக்க மாட்டேன் நான் உசுரோட இருக்க மாட்டேன் எரிய கண்டேன் காலம் பதில் சொல்லும் வர கண்ணீரில் நான் இருப்பேன்
தெய்வம் என்ன சேருவர தெரிவோரன் காத்திருப்பேன் நெஞ்சத்தை மட்டும் நான் விட மாட்டேன் அடியேவோ நிழல கூட நான் தொட மாட்டேன் மனுஷனாக்கு ரெண்டும் பேசுவே ஒரு நேரம் வந்தா மலைய கூட மண்ணில் காய்க்குவே மனுஷனாக்கு ரெண்டும் பேசுவே ஒரு நேரம் வந்தா மலைய கூட மண்ணில் காய்க்குமே எலகளே இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ இங்க பாரு வளையலே இத மாட்டிக்கோ दोबारे चेने इधर तोंगे उठ का आहाय आहाय मामा आहाय आहाय हाँ चले गले ये पुवाद नमः मुदलेरों नारतला माँ ये तो मामा दला दला ना कष्ट पट्टे वोलच्ची संभार जिधर आह 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 ना 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 ये पुरा ना रात्रि यह वंडा वाला मलान चरण जी पची इधर कोंडो बोये आसारी की टकूटे इधर तंगा माँ कावरिंग आने चरण இல்லா காட்டி அறுவாளை எடுத்து நடுமண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன் அட போடா இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும் அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் போர்க்குது நல்ல காலம் போர்க்குது அங்க பா அவன் சொல்றத கேள் முதலுக்கு ஏற்பாடு பண்ண ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரும் சொல்லுவான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயா பையன போட்டு தாடி அடிக்கிற யோ திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு யா வீட்ல கை வச்சான் யா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா ஒரு தங்க காசு வச்ச செயின் அப்புறம் தேகப்பு கல்லு வச்ச அட்டிய அப்புறம் ஆறு தங்க வளையம் இவ்வளவும் தெரிஞ்சானா ஐயோ ஐயோ அப்ப அடி ஐயோ ஐயோ அண்ணே என்னடா வெண்ணை அடி தாங்க முடியலண்ணே அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு திருண்ணா அடிக்க தான் செய்வாங்க ஏய் யாரேடா கொடுத்த சொல்றா இங்க பாருங்க நான் அவட்ட மட்டும் சொன்னேன் உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துவாரே ஏய் அப்பேர்பட்டர் எப்படி அவண்டா அவன் அவனோ நானா பாத்துக்கற சொல்றா யாரா அவன் நாய்க்கு சொந்தக்கார வந்துட்டாரு அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் குடுத்துருங்க எங்கட்ட எங்கடா இருக்கு நகை இவர்தே குடுத்தேன் என்ன தேங்கப்பா இதா பாரு வளையல் செயின் அட்டிங்க இது ஏன் வீட்டு நகைடா என்னடா ஐயா ரெண்டா டேய் ஐயா திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் லோல் ஐயா ஐயா காலம் பொறந்து காலம் பொறந்துச்சு அதர்ஷம் கொட்ட கொட்டன் கொட்டிருச்சு கொட்டிருச்சு கொட்டி இது நல்ல காலம் பொறுக்கறதாடா எங்கடா போறது? எப்பமா? இங்க எப்பமா வரது? ஐயோமாடா. அம்மா? என்ன வீட்ல யாரையும் காணோம்? மாமனார் கே இன்னைக்கு நீ தான் விருந்து வா கண்ணே யார் வந்திருக்காங்கன்னு பாரு வாங்க மாமா வாங்க மாப்ள அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா நீ நல்லா இருக்கேம்மா இருக்கேப்பா அம்மந்தி என் பொண்ணுக்கு தலை தீபாவளி என்ன சரிங்க என்ன கணம் இதுக்கு தான் ஒத்தையில பொறுக்கணும்னு சொல்றது குடுத்து வெச்சோம் உங்க பொண்ணு தம்மணி காட்டிக்கோ உக்காரங்க சம்பந்தி ஒரு நொடியில சாப்பாடு செஞ்சு எடுத்து பாரு வாங்க என்ன அப்புறம் காட்டி வாங்க போங்க என்ன பாத 6000 ரூபாய் போட்டுருக்குதே இவ்வளவு வெளியில உங்க யார் வாங்கிட்டு சொல்லுதே ஊருக்குள்ள நாம இருக்கிற இருப்புக்கு ஆறு கிட்ட வட்டிக்கு வாங்குறீங்க ஆறு கிட்ட கை ஏந்துறீங்க உங்க மக வாழற வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சு வர நாளைக்கு நான் இந்த சீலையை கட்டிட்டு எல்லாம் சரியா போயிடுமா இவ்வளவு வசதியான பட்டு சீலையினால கட்ட முடியாதுப்பா அம்மா எதை எதை எப்பப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் முதல்ல நீ இத உள்ள எடுத்து போம்மா உங்க ஐயனுக்கு ஏதாவது குடிக்கொண்டா மாப்ள இந்தாங்க என் சக்திக்கு முடிஞ்சது இத வச்சுக்கங்க என்ன மாமா இது மாப்ள உங்க பொண்டாட்டிக்கு 6000 ரூபாயில பட்டு புடவையும் உங்களுக்கு வேட்டியும் துண்டும் உங்க பணத்துல எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல என் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாங்களா இத வச்சுக்கங்க நாளைக்கு ஒரு வார்த்தை வந்தற கூடாது பாருங்க மாமா இது முதல்ல புடிங்க நான் யாருக்கு மாமா வாங்கிட்டு வர சொன்னேன் என் பொண்டாட்டி தானே வாங்கிட்டு வர சொன்னேன் இல்ல மாப்ள இத நீங்க வச்சுக்கோணும் நான் இத வாங்குறது தப்பு மாமா நீங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செய்யணும்
மாமனார்கிட்ட முடிஞ்ச வரையில எவ்வளவு புடுங்கலாம் நினைக்கிற மருமகங்கள் இருக்கிற இந்த காலத்துல மாமனாருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்ந்து உதவி செய்யறேன்னு சொல்ற முத மருமகன் நீங்க தான். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமே பொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீங்க மருமகன் இல்ல மகன், நான் பெத்த மகன். என்ன மாமா, அது சின்ன பிள்ளையாட்டா? முதல்ல நீங்க கண்ண தொடங்க. எங்க ஒருத்தையும் காண வந்துட்டா வந்துட்டா அம்மணி, அந்த ரட்டவடை சேன் போட்டியா, வயிறாட்டி போட்டியா, எங்க அந்த காசுமாலே காணுமா? ஏனுங்கம்மா தெருவில் வந்துட்டு அதை காணா இதை காணான் பேச வாங்க. வா 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 அஞ்சல, மகனையும் மறுமொழி கூட்டு கோயிலுக்கு போறனா? போயிட்டு வாங்கம்மா. ஆ பாக்குறா பாரு கொள்ளி கண்ணு. யாரும் பாக்கலத்தே. உனக்கு தெரியாதம்மணி, இவ்வளவுலாம் மின்னால் நடக்க விட்டு பொறகால வேடிக்கை பாப்பாளுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுத்தி போடணும். ஆம் ஏனுங்கத்தே, எங்களை பொறகால விட்டுட்டு நீங்க மின்னல போறீங்க? ஒண்ணும் தெரியாத பொண்ணு அடியே, நான் மின்னால போனாதா நீங்க சின்னம் ஜெரிசுக அப்படி ஒட்டி உரசி வாரதுக்கு சௌகரியமா இருக்கும் கேட்டுட்டானா? அந்த காலத்துல நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளியே வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பார்க்கும். சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி. மின்னால் போற என்னமா, அது ஏங்கட போய் போடுற, நானும் வச்சுக்க போறேன். நல்லா இருக்குதே, உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுறா. என்னமா அது, எல்லாரும் பாக்குறாங்களே. உன் பொண்டாட்டிக்கு தானே வைக்கிற, ஊரா இருக்க வச்சு விடுறேன். இந்தா ரொட்டி வெய். தலையில கைய வச்சோன்னு என்ன நடக்க போதோ? முருகா என்னடா காப்பாத்தணும். கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுகளை எல்லாம் வளைச்சு போட தெரியும், தம்பொண்டாட்டி மட்டும் வளைச்சு போட தெரியாதாக்கு. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்லப்பா, நாங்கதான் ஏன் வந்துட்டோம். ஏ ராசா, உன் பொண்டாட்டி கூட நீ? அட நீ ஒண்ணுமா, அவளுக்கு என்னமா ராசாத்தி, நானும் என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேம்மா. பெத்தவகிட்டே நடிக்கிறியாயா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்படி உன் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சேயோ. ஐயோ, அவ என் மேல உசிரியா வச்சிருக்காமா, நீ வேணா போய் கேட்டு பாரு. என்னை அத்தையா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டு அம்மாவா நினைச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீல்ல. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, உங்க மனசு புண்படக்கூடாதுன்னுதான் உங்ககிட்ட நான் சொல்லல. பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷன் மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க பையன் மனசை புரிஞ்சுக்கல, அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கல, பாசத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவன் உன்கிட்ட மட்டும் இப்படி அடங்கி கிடக்குறானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதாம்மா. இடுப்புக்கு அருணாக்கவர் கூட வாங்கி தெரியாதவ, உனக்காக கைவளையிலிருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதாம்மா. ஆரம்பத்துல அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது, அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் நான் தப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் என் மனசை முழுசா மாத்திக்கிட்டே. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, சத்தியமா சொல்றேன், இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், என்னை நம்புங்க. நல்ல நேரம் வந்தா நாளும் கூடி வரும். நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க. நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தீன்னா ஒரு புருஷனையும் கூட்டிட்டு போய் உன்ற கையாலேயே கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டுவாமா.
பாட்டு வரும் உண்மையிலே கொக்கு பறக்குதடி கோணவாய்க்க மூலையிலும் வகுதுல நீ இருந்த பாட்டு வரும் உண்மையிலே பாட்டு வரும் உண்மையிலே வீட்டுக்கு வந்தனே ஊருக்குள்ள பல பேரு உள்ள பொண்டாட்டிய வச்சுட்டு வெளியே படுக்கிறானுங்க. அவ தனியா படுத்திருக்காளா உள்ள எவன் கூட படுத்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்துருவான்.
நல்லா சாப்பிடு. ஆ கதை. டேய், எங்கடி சட்டில பால் காணோம்? குழம்பு காரமா இருக்கனா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு குட்ற. பால் சோறு எங்க பால் சோறு? என் வாழ்க்கையவே நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நான் நடத்துடாம் பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏய் 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 பையன் போட்டு அடிக்குறீங்க? என்னது ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுறேன். எது? வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கறிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன், இந்த ஏரியா பக்கமே வர கூடாது. போடா. மாமியார் சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல நட கூட பண்ணிட்டான். போ மாமியார், இப்பவே நான் முதல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங்க சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா, நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. படையா தர தர. இந்தடா வடை. காசு வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க, இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம்தான். நம்ம முதலறிவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேர டம்மா, யாரா அது? சீக்கிரம் வாங்க. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்க, மன்னிக்கிற வேலைக்கிட்டு போடா. அவசரப்படாதீங்க. அவசரம் தான் போடா. இல்லண்ண, நான் எப்பவும் திருடுறது மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டு என்ன? அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியில இங்க நிக்காத, போ. உண்டியில உண்டியில பைலர் கீழ வச்சிட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். பங்களை காவத இப்படி வளர்க்கணும்டா? இங்க தான் அடிக்கணும். அடிங்க, வாங்க ஆடுங்க. நம்பூர் பூத்திரளம் அம்மனிட்ட அம்மனுக்கு திச்சிட்டு எடுக்கிறவங்க எல்லாம் எடுக்கலாங்க. இந்த நேரத்துல
எல்லாம் ஒழுங்கா இருக்கடா சௌத்ர பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணி கவுண்டர் ஐயா வராருல்ல பழி விடுங்க ஏனப்பா சுப்பையா என்ன விவகாரம் இந்த வீட்டுக்குள்ள திருடம் புகுந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க பூட்டி வச்சிருக்கு சாவி தம்பிட்ட இருக்கு கணக்கு அந்த கதவு தர ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டிட்டு ஐயா கொஞ்சம் நெல்லுங்க அன்னைக்கு இதே மாதிரி தப்பு நடந்தப்போ உங்க சித்தப்பா அந்த சேரி பண்ண கட்டி வச்சார்ல இன்னைக்கு தான் பையனை விட்டு வரா என்ன ஏய் என்னப்பா நான் சொல்றது கவுண்டமாலயம் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புங்க சவுக்கு எடுத்துட்டு வாங்கடா தாங்க முடியாதுமா போதுமடா சாமி போதும் இதுக்கு தானா மருதமலைக்கு போய் தவம் இருந்து வர வாங்கி இந்த பிள்ளைய பெத்தோம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச ஒண்ணு நீ உசுரோட இருக்கணும் இல்ல நான் உசுரோட இருக்கணும் நிறுத்துங்கப்பா நீங்க பேசினதுக்கெல்லாம் வாயம் பண்ணிட்டு இருந்தது போதும் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற பெரிய சாமி கவுண்டர் என்ன ஒரு ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு ஏதாவது கேட்டீங்களா ஒன்னு எதுக்கு நான் கேக்கணும் ஐயோ என்ன கவுண்டர் கை நீட்டி அடிச்சிட்டியடா நீ நான் உசுரோட இருக்கறப்ப அவருக்கு நேரா கை நீட்டி உனக்கு எப்பற மனசு வந்துச்சு போடா வெளியே போயிரு வெளியே இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது நீ போ வெளியே போயிரு சத்தியமா நான் உங்களை அடிக்கிறதுக்காக கையோங்கள நான் உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஊருக்காரங்க என்ன நம்மளுக்கு பத்தி நான் கவலைப்படல தாய் சாப்பிட நம்மள நிறைய ஆளுப்பாடு நம்ப நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு அயோக்கிய என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க கிட்ட வராதீங்க என்ன தொட்டீங்க எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும் எனக்கு நம்ம பையன் டீச்சர் எடுக்க போறானுமா நாங்க போறேன்
சொல்லுங்கடா எந்த அம்மா முன்னாடி நிக்கிறீங்களோ அதே அம்மன சாட்சியா வச்சு கேக்குறேன் நான் இந்த ஊர்ல எந்த பொண்ண கெடுத்தா எவன் முன்னாடியே கற்பழிச்சேன் சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து என்ன பொம்பளபுருக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்களாடா எல்லாம் வயசுல எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி நானும் பண்ணேன் ஆனா அத புரிஞ்சிக்காம இந்த ஊரே என்ன தப்பா பேசி இந்த ஊர்ல எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்காம பண்ணீங்களாடா வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்டாட்டி மனசை கெடுத்தீங்க என் தாய் தகப்பனே என்ன ஒதுக்கி வைக்க முடி செஞ்சீங்க இன்னைக்கு இந்த ஊரே என்ன தப்பானவன தீர்ப்பு சொல்லிச்சு சாட்சி சொல்ல வேண்டிய அந்த பொண்ணு ஊமை ஆயிட்டா அதனால அம்மன சாட்சியா வச்சி இந்த பூங்குளில இறங்கி நான் யோக்கியமானங்கறத இப்ப நிரூபிச்சேன் ஆனா நான் இறந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா நீங்க குடுப்பீங்களாயா சொல்லுங்க ஏயா வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்க சொல்லுங்கயா நீங்க யாரை சொல்லவேனாயா அந்த அம்மனே சொல்லிட்டா நான் உத்தமன் अंदर
சாமி மன்னிச்சு ஏத்துக்கதோ இல்லையோ, நான் ஏத்துக்கிறேன். அம்மனி என்ன பாக்குற, உன் புருஷனுக்கு நான் எந்த விதத்திலயும் குறைஞ்சவே இல்ல. என்ற புருஷன் கால் தூசி கூட அருகதை இல்லாதவனி, அவரை பத்தி பேசல. உன் புருஷன் மேல திடீர்னு அவ்வளவு பாசமா? கவலைப்படாத மகன், அங்க என் ஆளுங்க உன் புருஷனுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கானு. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் வரலாமா? இந்த அன்றம் இருக்க மட்டும் அயோக்கியம் தான், ஆனா கோவில்ல கெடுக்கிற அளவுக்கு அயோக்கியம் இல்ல. வந்துருமா கண்ணு? வராத கிட்ட, வராத, வந்த பத்தி எரிஞ்சிருவேன். நான் கொலை பண்ணேன், அவன் என் பொண்டாட்டிய கெடுக்க முயற்சி பண்ணா நான் கொலை பண்ணேன். பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா. என்னப்பா திடீர்னு அவ்வளவு குஷி ஆயிட்டேன்? வந்திருக்க பொண்ணு யாரு தெரியுமில்ல? என் பொஞ்சாது. என்ன ராசையா இவ்வளவு வேகமா போற? என் பொஞ்சாது என்ன பார்க்க வந்திருக்கா? அண்ணே என் சம்சாரம் என்ன பார்க்க வந்திருக்கா? நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். போய் பாரு ராசையா. தாத்தா உன் பேத்தி என்ன பார்க்க வந்திருக்க? ரொம்ப சந்தோஷப்பா. பணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் ஜெயில இருக்காரே, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சுட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது?
பாக்க போனா இப்ப ரெண்டு பேருமே தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன் முயற்சி பண்ணி பாருங்க உங்க ஆசைய நான் ஏன் கெடுப்பானே எல்லாம் நடக்கறதா நடக்கும் தைரியமா இருங்க என்ன தூக்குல போற சேதியை மட்டும் என் பொஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க அதே தேதியில அவளும் செத்துருவா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க இங்க எல்லாரும் அன்பா நடத்துறாங்க நானும் நல்லா தான் இருக்கேன் ஆனா ஒரே ஒரு குறை என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம இருந்துட்டோம் வாழ்னு ஆசைப்படுறோம் சாவு வந்துருச்சு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது வேணா நாளைக்கு உங்க மனைவி கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாங்க பார்க்க வேணாம் அது தாய்க்க முடியாது அப்புறம் அவ மூஞ்சி பார்த்துட்டேனா எனக்கு சாவு பிடிக்காது நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும் சாகிறதுக்காக பயப்படலீங்க என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் தான் கண்டிப்பா மனு ஏத்துப்பாங்க இதுல நாங்க காப்பாத்துற நிலைமை முடிஞ்சு போச்சுமா இருக்கிற ஒரே வழி இந்திய அரசியல் சட்டப்படி தூக்கு தண்டனை ரத்து பண்ற அதிகாரம் ஜனாதிபதி கையில தான் இருக்கு அதனால சம்பந்தப்பட்ட கைதியோட மனைவிய ஜனாதிபதிக்கு கவர்னர் மூலமா கருண மனு போட்டு மன்றாட சொல்லுங்க சார் நான் பிரஸ் ரிப்போர்ட்டர் கவர்னரை பார்க்கணும் கவர்னரை பார்க்க முடியாது இது பாருங்க என்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்கு நீ நீ அவ நேம் இல்ல சார் அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கூட இருக்கு இன்னைக்காக ஆ பில்கல் நேம் இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியல தமிழ்ல பேசினா தான் புரியும் கவர்னர் அர்ஜென்ட்டா சட்ட சபைக்கு போறாருமா ஆல் ப்ரோகிராம் கேன்சல் என்ன ஆ ப்ரோகிராம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கவர்னர் பாத்தே ஆவணும் சார் ஐ அம் எ பிரஸ் ரிப்போர்ட்டர் फ्रॉम சீனி வெகடன் மேகசின் சொல்லுமா சார் இது கருணை மனு கோயம்புத்தூர் ஜெயிலர் ஆசையாங்கிற தூக்கு தண்டனை கைதிக்காக அவர் அந்த கொலை செய்யல அதுக்கான ப்ரூஃப் இருக்கு சார் அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய ஜனாதிபதிக்கு நீங்க இந்த மனு அனுப்பணும் ஓகே மேம் இத பத்தி நிறைய டெலிகிராம் வந்திருக்கு பத்திரிகையிலும் பார்த்தேன் மனு கொடுங்க தேங்க் யூ சார் ஓகே பிரசிடென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன் தேங்க் யூ சார் தமிழ் கவலைப்படாதீங்க உங்க புருஷனை காப்பாத்திடலாம் பார் கவுன்சில்ல பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன் கவர்னரை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவர் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேஜ் தான் வாசர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சோ நோ டவுட் உங்க புருஷனை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்ன தமிழ் நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னாச்சு வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தூக்கு ஓ மை காட் இப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் ஐ அம் சாரி விஷயம் தெரியாம எதுக்கு பேசிட்டு இது பாருங்க இப்ப நீங்க அழறதுனால உங்க புருஷனோட தூக்கு தேதி மாற போகுதா இல்ல தூக்கு தண்டனையை ரத்து செய்ய போறாங்களா என் புருஷனை யாராலையும் காப்பாத்த முடியாது அவருக்கு தூக்கு இல்ல நான் உசுரோட இருக்க மாட்டேன் புருஷனுக்கு அநீதினு புறப்பட்டு போய் மதுரையை ஏறிச்சாலே கண்ணகி அவளும் தமிழச்சிதான் தன் புருஷனோட உயிர் போனோடனே யமங்கிட்ட வாதாடி உயிரை மீட்டிட்டு வந்தாலே சாவித்திரி அவளும் தமிழச்சிதான் அவங்க எல்லாம் போராடல எங்க இருக்கிற யமன் கிட்ட போராட வேண்டாம் இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடுவோம் உங்களையும் உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு என்ன நம்புங்க வணக்கங்க
நீங்க அன்றாயர் கவுண்டர் மனைவி தானே? ஆமாங்க. கேட்க கூடாது வங்க கிட்ட கேட்க கூடாது ஒன்னு கேக்குறேன். சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்க கிட்ட வந்து நிக்கிறேன். ராசையாவ நீங்க தான் காப்பாத்துறோம். நானா? ஆமா. நீங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த பொண்ணு மேல என் புருஷன் ஆசைப்பட்டதுனாலதான் என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா என்னாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை போக கூடாது. கொண்டாங்க இந்த மனுல கையெழுத்து போட்டுருங்க. அன்புள்ள அப்பாவுக்கு என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை உறுதி அடிச்சு அவரை என்னால காப்பாத்த முடியல. அதனால அதே தேதியில நானும் தூக்குல தொங்க போறேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு போறேன்னு கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் சிட் டவுன் சார். டெல்லில இருந்து மெசேஜ் ஏதோ வந்திருக்கா? இல்லம்மா. மெசேஜ் ஏதோ வந்துனா நான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்றேன். பட் நீங்க நாளைக்கு மார்னிங் 9:30 வந்தீங்கன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சார் சாரி, இட்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். எனி மெசேஜ் ஃப்ரம் டெல்லி? சூப்பரண்டா சொன்னாங்களா? என்னாச்சு சொல்லுங்க மேடம். என்ன நியூஸ்? ராசையா ரிலீஸ் ஆயிடுவாரா? ப்ளீஸ் டெல் மீ. எதை பத்தி தகவல் இல்ல. ராசையா, ராசையா, கடைசி ஆசை என்ன? அதை ஆசை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல சொல்லுப்பா. இந்த ஜென்மத்துல நானியம் பொஞ்சாதி சேர்ந்து வாழ்னு ஆசைப்படுறோம். முடியுமா? கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் ராசையா. தூக்கு தண்டனையில இருந்து உன்னை விடுதலை செய்ய ஜனாதிபதி கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிருக்கு. பேசமா சொல்றீங்க. ஒரு குட் நியூஸ். ஜஸ்ட் நவ் டெல்லியில இருந்து ஜனாதிபதி ஆர்டர் வந்துருக்கு. ராசையா விடுதலை ஆயிட்டாரு. டேய் எந்திரிங்கடா நாயங்களா. ராசையா ரிலீஸ் ஆயிட்டானா? அவன் காலி இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அக்கா காரிய மூஞ்சில துப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊரே ரணகலம் ஆகணும். ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பொண்ணு தாயா இருப்பா, தாரமா இருப்பா, தங்கையா இருப்பா. ஆனா என்னோட வாழ்க்கையில நீங்க தெய்வம் ஆயிட்டு. என்ன பாராட்டுறது விட உங்க உயிரை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்க மனைவி உடனே போய் பாருங்க. கார் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். பாப்பா நீங்க உட்காருங்க. ராசையா ரிலீஸ் ஆயிட்டாரு, அவர் வெட்ட திட்டம் போட்டுக்காங்க, எல்லாரும் கட்டிக்க போடுவாங்க. அவனை அவளை ஒன்று சேரக்கூடாது.
செஞ்ச உதவிய நாங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு மட்டும் இல்ல. உங்க கதைய படிச்சு போராடின லட்சக்கணக்கான வாசர்களுக்கு கருணை மனு அனுப்ப உதவி செஞ்ச கவர்னருக்கு உங்க தூக்கு தண்டனை ரத்து செய்த ஜனாதிபதிக்கு இவங்க எல்லாருக்குமே தான் இந்த வெற்றி. நம்ம எல்லாருடைய வெற்றி. கொக்கு பறக்குதடி கோணவாய்க்க மூலையிலே பக்கத்துல நீ இருந்த பாட்டு வரும் உண்மையிலே சிட்டு பறக்குதையா சின்ன மலர்